ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ப்ரியாஸ் கிரியேஷன்ஸ் ப்ரியா பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்துட்டு லேட்டஸ்ட்டாக இப்போது ஒரு நாலு நாள் ஆகுது நான் ஒரு ஸ்டீல் ரேக் ஒன்று வாங்கினேன். அதோடைய ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் வாங்கின ரேக்கோடைய லென்த்து ஹைட் இருக்கோங்கள, அது வந்துட்டு 4 அடி. நம்ம விட்த் இருக்கோங்கள, அது வந்துட்டு 3 அடி, எக்ஸாக்ட் 3 அடி. இது வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னா, ஒவ்வொரு அடி ஒரு ரேக்குக்கும் இடைவெளி வந்துட்டு 1 அடி 1 அடின்னு இருக்கும். இதுதான் ரேக்கோடைய இது. அதோடைய ரேட்டெல்லாம் நான் கொடுக்குறேன், நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நான் யார்கிட்ட வாங்கினேன்ற அவருடைய மொபைல் நம்பரையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க பார்த்துக்குங்க. இந்த ரேக் வந்துட்டு கேகே நகரில் ஷாப் இருக்குது. நான் அங்கே தான் ஆன்லைனில் தான் பார்த்து கால் பண்ணி கேட்டேன். அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த ரேக்கோடைய ரேட் வந்துட்டு 1150 ப்ளஸ் அந்த ஃபிட்டிங், அந்த எடுத்துகிட்டு வர்றதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு அமௌண்ட் வாங்கினாங்க. இவ்வளோ தான் இந்த ரேக்கோடைய டீட்டெயில்ஸு. நான் கிச்சன் பர்பஸ்க்காக தான் இந்த ரேக் வாங்கினேன். நான் எப்படி என்னுடைய ஸ்டோரேஜ் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றதை அதையும் நம்ம பார்க்கலாம். வாங்க, மேல் ரேக்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்துட்டு நான் என்ன வச்சுருக்கேன்னா, நம்ம ஒரு 1 kg 2 kg வாங்குவாங்கள்ல பருப்புலாம் வாங்குவோம்ல, தோரம்பருப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சர்க்கரை, ஸோ அதெல்லாம் நான் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அந்த ரேக்கு கீழே வந்துட்டு நம்ம ப்ரௌன் ஷீட் கவர் இருக்கோங்கள, அந்த கவர் தான் அது. ஸோ மேல் ரேக்கில் ஃபுல்லாக வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு, அதில் நான் அந்த உடன் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவாங்கள கரண்டி, அது வச்சுருக்கேன். அந்த சாப்பர் வந்துட்டு பிக் பேஸ்கெட்டில் வாங்கினேன், அதுவும் ஆஃபரில் தான் நான் வாங்கினேன். அடுத்த ரேக்கில் என்ன வச்சுருக்கேன்னா, மிக்ஸி, அப்புறம் பிரெட் டோஸ்டரு, அப்புறம் நம்ம அஞ்சரை பெட்டி ஆர்கனைசிங் வீடியோவில் போட்டிருப்பேன் நான் அப்படியே அந்த செட்டு, ஸோ அதை அப்படியே அங்கே வச்சுட்டேன். அரிசி வந்துட்டு பெரிய பாக்ஸில் நாங்கள் கொட்டி வச்சுருப்பேன். நம்ம 1 வீக்குக்கு 1 எவ்வளோ அரிசி தேவையோ அது இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பெருசில் யூஸ் பண்ணிவிட்டு வண்டு எதனா வந்துருச்சுன்னா அதனால் நான் அரிசி இப்படி தான் ஸ்டோர் பண்ணுவேன். பக்கத்தில் எம்டி ஸ்பூன்ஸ் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற 3rd rackல வந்துட்டு நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற மாவுலாம் இருக்கோங்களோ, மாவு, அப்புறமா சேமியா, ஆயிலு, நூடுல்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் வந்துட்டு செப்பரேட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரேயில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய ட்ரே இருந்தால் கூட நம்ம ஒரே ட்ரேயில் போட்டுட்டு கூட பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸை வந்துட்டு வேறு எதனா கூட வச்சு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி தான் நான் அரேஞ்ச் இப்போதைக்கு பண்ணியிருக்கேன். மேபி இன் ஃப்யூச்சரில் நம்மளுடைய ஐடியாஸ் மாறவங்கள அதுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிப்பேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் வச்சுருப்பேன், அதில் நார்மல் டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சுருப்பேன், ப்ளஸ் ஒரு ஆழாக்கு அங்கே வச்சுருக்கேன். ஏன்னா அரிசியெல்லாம் எடுத்து போடுறதுக்கான ஆழாக்கு அங்கே இது ஒன்று வச்சுருப்பேன். அடுத்த ரேக்கில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சின்ன வெங்காயம் இருக்குங்களா, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா பூண்டு, அதெல்லாம் போட்டு அந்த கார்னரில் வச்சுருக்கேன். அப்புறம் நான் இந்த சப்பாத்தி வந்துட்டு இதில் நாங்கள் மேக் பண்ண மாட்டோம், இதில் வெறும் ப்ரெஸ் பண்ணி எடுத்து நாங்கள் ஆனால் தவாலை தான் சுட்டுப்போம். அதை நான் ஒரு வீடியோ போடுறோம், சூப்பராக இருக்கும். அது அந்த மேக்கர் வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் கொஞ்சம் ப்ளேஸில் இருக்குது, இன்னும் கூட 2 குக்கர் மேலே மேலே வைக்கலாம். ஸோ இப்படி தான் நான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். இதோடைய ரேக்கோடைய அந்த குவாலிட்டி பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குங்களா, குப்பை எதனா உள்ளே போச்சுனா கூட நம்ம தொடப்பத்தில் உள்ளே விட்டு பெருக்கிக்கலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு. மணி, நம்ம காசு கொடுக்கறதுக்கு ஏற்ற பலன், இது சொல்லுவாங்களா வேல்யூ ஃபார் மணி. இந்த ப்ராடக்ட்டு ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு, தாராளமாக நீங்கள் வாங்கலாம். வீட்டு பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு புக்கு அந்த மாதிரிலாம் கூட வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது 100% சாட்டிஸ்ஃபைடு. நான் சாட்டிஸ்ஃபைடு இருந்தால் மட்டும்தான் ரிவ்யூ வந்துட்டு போடுவேன், கண்டமேனிக்கு எல்லாத்தையும் நான் போட மாட்டேன். பட் இது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு, அதனால தான் நான் இது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க நிறைய மாடல்ஸ் எனக்கு காட்டினாங்க. எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணலை, ஒரு சில மாடல்ஸ் தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாதிரி தான் வாங்கினேன், பட் என்னுடைய கலர் மட்டும் வந்துட்டு ஒயிட் இருக்கும், எனக்கு ஒயிட் கொஞ்சம் நல்லா ராயல் லுக் இருக்குன்றதுக்காக நான் இது வாங்கினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காத பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.